வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாணக்குமார் பேசுகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையுமே நீட் ஸ்டடி பிளான் அதாவது நீட் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குரிய ஸ்டடி பிளானில் வீக் ஃபோருக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் இது எதில் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பேர்லேயே தெரிஞ்சிருக்கும் நீட் ஃபிசிக்ஸில் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வாட் இஸ் மீன் பை கம்யூனிகேஷன் நம்ம ஐடியாவை இன்னொரு சொல்கிறது தான் கம்யூனிகேஷன் சரிங்களா நம்ம எண்ணங்கள் இப்போ பசிக்குதுன்னா நான் அம்மாட்ட இருந்து பசிக்குதுன்னு சொல்கிறோம் வலிக்குதுன்னா வலிக்குதுன்னு சொல்கிறோம் எனக்கு இந்த புக்கு வேணும்னா இந்த புக்கு வேணும்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ இதுதான் ஒரு கம்யூனிகேஷன் ஸோ கம்யூனிகேஷனுக்குன்னு சொல்லி ஒரு டிவைஸ் வேணும் இல்லைன்னா ஒரு மீடியா வேணும் ரைட்டா இப்போ நம்ம லாங்குவேஜில் பேசுகிறோம் இல்லையா தமிழில் பேசுகிறோம் இல்லையா இதுவே ஒரு மீடியா தான் ரைட்டா சரி ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரு த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு வந்து யூஎஸில் இருக்கிறாரு அவங்க வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் நான் அதெல்லாம் பற்றி சொல்ல விரும்பல அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் தேவைப்பட்டுச்சு இங்கே கார்ப்பரேஷனில் வாங்குறதுக்கு சரிங்களா நல்லா கேட்டுக்கோங்க அவர் யூஎஸில் இருக்கார் நம்ம இங்கே மதுரையில் இருக்கிறோம் சரிங்களா ஸோ உடனே நம்ம வாட்ஸ்அப்பில் பேசினோம் அவர் அவங்க அவங்க கேட்டுக்கிற டீட்டெயில்ஸ்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுனாரு அதை நாங்கள் கொண்டு போய் ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தேன் இவங்க திருப்பி டீட்டெயில்ஸ் அனுப்புனாங்க அந்த டீட்டெயில்ஸ் அங்கே இமெயில் அனுப்பிச்சி வச்சோம் சரிங்களா இடையில ரெண்டு மூணு தடவை வீடியோ கால்ஸ் பேசணும் அவங்க ஃபேமிலியோட அவங்க பசங்களோட எல்லாம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள் யூஎஸ்ன்றது நம்ம ஒரு கடைசியில் இருக்கோம் அவங்க ஒரு கடைசியில் இருக்காங்க இவங்ககிட்ட பேசும்போது எனக்கு ஒரு கொரியர் தேவைப்படலை ஒரு போஸ்டல் தேவைப்படலை அவங்கள நேரில் பார்க்க முடிஞ்சு அவங்க அனுப்பிச்சி வச்ச டாக்குமெண்ட்ஸை நான் ரிசீவ் பண்ண முடிஞ்சு அவங்க அனுப்பிச்சி வச்ச பணத்தை நான் ரிசீவ் பண்ண முடிஞ்சு திருப்பி நான் டாக்குமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணி திருப்பி டாக்குமெண்ட்டை அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சோம் இது எல்லாத்தையுமே வேறு எந்த உதவியான உதவியும் இல்லாமல் மிகப்பெரிய செலவும் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் நம்மளால் பண்ண முடியுது சரிங்களா ஸோ நம்ம அப்படி ஒரு வேர்ல்டில் இருக்கோம் தட் இஸ் வேர்ல்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் சரிங்களா இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மூலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட வேணாலும் நம்மளால் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும் நான் உலகத்துன்னு சொல்கிறது கூட தப்பு தான் ஏன்னா செவ்வாய் கிரகத்திலேருந்து கூட இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஈவன் சவுண்ட்ஸ் கூட வந்து நம்மளால் அனுப்ப முடிக்க முடியுது சரிங்களா பட் நம்மளுடைய முன்னோர்கள் தட் இஸ் ஆன்சஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க கம்யூனிகேஷனுக்கு ஸோ இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்க்கும் இந்த நம்ம பார்க்க போகிற விஷயத்துக்கும் சம்மந்தம் கிடையாது இருந்தாலும் கம்யூனிகேஷன்ஸ் எப்படியெல்லாம் வளர்ந்துருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் வந்து ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் அதுக்கு தான் அந்த வீடியோவில் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் பேசுவோம் இந்த வீடியோவோட முடிவில் ஏற்கனவே நம்ம கேட்டிருக்க கொஷின்ஸ்க்கு அதாவது நீட் ஃபிசிக்ஸ் ஸ்டடி பிளானில் நம்ம கேட்டிருக்க கொஷின்ஸ்க்கு சரியாக ஆன்சர் பண்ணக்கூடிய மாணவர்களையும் பார்த்துருவோம் இந்த வார கொஷின்ஸையும் பார்த்துக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீச் அதாவது பேச்சு வந்து எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு கேட்டால் சரியான ஒரு முடிவு தெரிலனாலும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு பேசுகிறது இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இது இருக்குது எப்படி பேசிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்மள நம்மள மாதிரிலாம் கம்யூனிகேட் பண்ணிக்க மாட்டாங்க இந்த டால்ஃபின்ஸ்லாம் சவுண்ட் கொடுக்குது பார்த்தீங்களா வலிக்கு ஒரு சவுண்டு ஃபீடிங்க்கு ஒரு சவுண்டு உணவு இருக்குது அப்படின்றது ஒரு சவுண்டு எச்சரிக்கை ஏதாவது ஒரு நமக்கு டேஞ்சர் வருது அப்படின்றது ஒரு சவுண்டு இந்த மாதிரி தான் அவங்களோட ஸ்பீச் ஆரம்பத்தில் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள்ஸ் வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பிறந்ததாக சொல்கிறாங்க சரிங்களா இந்த சிம்பிள்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு ஐடியாவெல்லாம் பேஸ் பண்ணியிருக்காது ஜஸ்ட் ஒரு சிம்பிள்ஸாக தான் இருக்கும் சரிங்களா அதாவது கேவ் பெயிண்டிங்ஸ் அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அந்த கேவில வந்து அதை பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இன்ன வரைக்கும் நம்ம இதில் இருக்கு இல்லையா நீங்கள் பார்த்துப்பீங்க சரிங்களா கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து டெக் அதாவது அவங்களுடைய அட்வான்ஸ்மெண்ட் என்ன ஆயிருதுன்னா பெட்ரோக்லிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்திங்களா இதுதான் பெட்ரோக்லிப்ஸ் இது வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தோணுது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டிங் கிடையாது நல்லா கவனிச்சு பாருங்கள் இது வந்து பாறையில் செதுக்கிறது ரைட்டாக அவங்களோட ஐடியாஸ் அல்லது அவங்களோட தோணுதை எல்லாத்தையுமே செதுக்கிறாங்க இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் வந்து பெருசாக வந்து தங்களோட கம்யூனிகேஷன் அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்கல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்த்துக்கிட்டாங்க அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பிட்டோகிராம்ஸ் பிட்டோகிராம்ஸுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் ஆஃப் கான்செப்ட் ஆப்ஜெக்ட் ஆக்டிவிட்டி பிளேஸ் அதாவது எந்த பிளேஸ் இப்போ தண்ணி எங்கே இருக்குது அது வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்ற பிளேஸ் நம்ம வந்து வேட்டைக்கு போக போகிறோம் நம்ம சாப்பிட போகிறோம் சமைக்க போகிறோம் அப்படின்ற ஆக்டிவிட்டி பேஸ்டு அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருளை சொல்லணுன்னா ஆப்ஜெக்ட் பேஸ்டு மாதிரி அவங்க ஏதாவது ஒரு கான்செப்ட் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கான்செப்ட் பேஸ்ட் இந்த பிட்டோகிராம்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்தது அதுக்கப்புறம் ஐடியோகிராம்ஸுன்றது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சரிங்களா அதாவது தான் மனசில் நினைக்கிறத கூட அவங்க சொல்ல முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வாட்டர் அப்படின்றது இங்கே இப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சியன் சுமேரியன் ஆன்சியன் இஜிப்ட் சைனீஸ் சரிங்களா இதான் மூணுத்துலேயுமே வந்து நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபாரஸ்ட்னால் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஐடியா வந்து ஒரு ஐடியோகிராமாக வந்து இது பண்ணாங்க அதுக்கப்புறம் ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் பிசியில் ஸ்டார்ட் ஆகிருக்கு சரிங்களா இது வந்து ஏர்லி ஈஜிப்சியன் ரைட்டிங் சரிங்களா இப்போ இருக்கக்கூடிய சைனீஸ் லாங்குவேஜ் வந்து இது மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த இது தெரியுதா அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் ஆல்ஃபபெட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தோண்டிருக்கலாம்னு நினைக்கிறோம் நினைக்கிறாங்க பட் இதில் ஒரு முக்கியமான நம்ம படக்கூடிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா தமிழ் லாங்குவேஜோட ஆல்ஃபபட்ஸும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தோண்டிடுச்சு இதில் நம்ம இன்னும் ஒரு விஷயம் ஒரு காலர் தூக்கி கூட தூக்கி தூக்கி வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டைமிங்கில் பிறந்த எல்லா லாங்குவேஜஸும் இன்றைக்கி உயிரோடு இருக்கானா இல்லை பட் தமிழ் இன்னும் சூப்பராக செம்மையாக இருக்குது சரிங்களா இங்கிலீஷோடு கலந்தாலும் சம்ஸ்கிருத்தத்தோடு கலந்தாலும் ஹிந்தியோட கலந்தாலும் தமிழ் தன்னோட தனித்தன்மை இழக்காமல் இன்ன வரைக்கும் இருக்குது அது நம்ம ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தான் வந்து அதாவது கம்யூனிகேஷன் டிவைஸே பிறந்துச்சு இதுலேயும் பார்த்தீங்கன்னா மூணு பாட்டை பிரிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த டிவைசஸ் அதுக்கப்புறம் அதாவது ப்ரீ எலக்ட்ரிக் டிவைசஸ்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் எனர்ஜி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதாவது கரண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டிவைசஸ் அடுத்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னு சொல்லி மூணு விதமாக பிரிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராஃப் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணு வருஷம் வரைக்கும் வளர்ச்சி விதத்தில் இருந்தது அதுக்கப்புறம் லேண்ட்லைன் ஃபோன் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறில் தொடங்கிச்சு இன்ன வரைக்கும் நம்ம லேண்ட்லைன் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஆஃபீஸில் கூட லேண்ட்லைன் இருக்குது நீங்கள் நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனோகிராஃபின்னு சொல்லி அது வந்து ரொம்ப வருஷம் அது இருக்கல ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் வருஷம் கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் ரேடியோன் டிவி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கண்டுபிடிச்சி இன்ன வரைக்கும் அது ஒரு வளர்ச்சி விதத்தில் இருக்குது ஃபேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணில் கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது இப்போ ரீசெண்டாக பிறக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட நம்ம சுதந்திரம் பிறக்கும் வந்து இது கண்டுபிடிச்சாங்க சரிங்களா மொபைல் ஃபோன் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் என்ன பெரிய விஷயம்னு கேட்டீங்கன்னா இன்டர்நெட் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த விஷயத்துக்கு என்ன கண்டுபிடிக்கல அமெரிக்கன் மிலிட்ரியோட சப்போர்ட்காக தான் அதை கண்டுபிடிச்சாங்க இன்றைக்கி வந்து வேர்ல்டு வெப்னு சொல்லிட்டு நம்மள நம்மளை எங்கேயோ கூட்டு போயிடுச்சு சரிங்களா அதுக்கப்புறம் சின்ன குட்டி தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்டு யூடியூப் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் பறந்துருக்கு ரைட்டர் மிஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தகவல் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ படத்துக்கு வரும் பாடத்தை பற்றி நம்ம பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இது ஒரு முக்கியமான மூணு கான்செப்ட் இருக்குது ஒன்று ட்ரான்ஸ்மிஷன் அதாவது கம்யூனிகேஷன் நம்ம வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது நம்மகிட்ட இருந்து இப்போ நம்ம ஃபோன் மூலமாகவோ இல்லை இன்டர்நெட் மூலமாகவோ எதன் மூலமாகவோ ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறது அதை ரிசீவ் பண்ணுறது ஒரு பக்கம் ரிசீவ் பண்ணுறது இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பை எலக்ட்ரிக்கல் மீன்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் மீன்ஸ் இருக்கும் இப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸாக செலக்ட் ஆகும் நான் சொல்கிறது டெலிஃபோனில் அந்த எலக்ட்ரோ மேக்னெடிக் வேவ் வந்து வயர் வழியாக போயிட்டு அந்தது பக்கம் என்ன ஆகுதுன்னா ஸ்பீக்கர் மூலமாக எலக்ட்ரோ மேக்னெடிக் வேவ்ஸ் திருப்பி சவுண்ட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது சரிங்களா இதே மாதிரி தான் நம்ம செல்ஃபோனாக இருக்கட்டும் இன்டர்நெட்டாக இருக்கட்டும் எல்லாமே சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டுக்காங்க அப்படின்றத அடுத்ததாக பார்ப்போம் ஸோ ஏற்கனவே வந்து பெஸ்ட் கமெண்டேட்டர்ஸ் அதாவது நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு அருமையாக ஆன்சர் பண்ணுவாங்க யாருன்னு பார்த்துக்கலாம் பேபி அச்சு உமா மகேஸ்வரி அவங்க பேர் சிவா அன்பு செல்வம் கே அமலா ஸ்ரீ பிரீத்தி சுபாஷினி தீப்பு நீத்து ஸ்வேதா இவங்கெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக கேட்ட கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம கேட்குற கொஸ்டின் என்னென்னு கேட்டீங்கன்னா இருந்து நம்ம மங்கள்ல்யாணம் அனுப்பணும் பார்த்தீங்களா அது வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணணும்னா எத்தனை நிமிஷம் ஆகும் அதாவது அது அனுப்புகிற தகவல்கள் நமக்கு சேர்கிறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும் அப்படின்றது தான் இந்த கொஸ்டின் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் திருப்பி டாப்பிக் ஒரு இன்சூரன்ஸ் இந்த டாப்பிக் பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் டிவைசஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதில் இல்லை இந்த சிலபஸ் இல்லை பட் ரெண்டாயிரத்தி ரெண்டில் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம இதை கொடுத்துருக்கோம் ரெண்டாவது ஈஸி ஸ்கோரிங் சப்ஜெக்ட் வேறு ரொம்பவே ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா ஷூரன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால தான் டோட்டல் வெயிட்டேஜ் எதுவுமே நம்ம கொடுக்கல சரிங்களா ஷூரன்ஸ் எதுவுமே நம்ம கொடுக்கல ஸோ இதை படித்து வச்சுக்கோங்க சரிங்களா கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மத் ஆனால் மற்ற யூனிட் மாதிரி கிடையாது இது சரிங்களா ஓகே ஷூரன்ஸ் ஓகே ஷூரன்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் எங்கிட்ட ஏதாவது சொல்லணும் இல்லை கேட்கணும் இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சிக்கிம சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்